ஹை கைஸ், டுடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட் பாப்புலர்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் பிட்மாடி எக்ஸ்சேஞ்சர் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹேக் ஆயிருக்கு. அந்த ஹேக் ஆன காரணத்தினால நிறைய காயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து நிறைய பெரிய 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 கிரிப்டோ எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பிட்மாடி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கிராஃப் வந்து அதில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அனலிட்டிக்காக நிறைய இசையமாக இருக்கனால நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த பிட்மாடி எக்ஸ்சேஞ்சர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஹேக் ஆன காரணத்தினால நிறைய டோக்கன்ஸ் வந்து வந்து ரொம்ப வந்து டம்ப் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சேஃப் மூனோட சிஇஓ பார்த்திங்க அப்படின்னா ஜான் காரோனி பார்த்திங்க அப்படின்னா பிட்மாட் வாஸ் ஹேக்டு, வி ஆர் ஒர்க்கிங் வித் டீம் டு ரெக்டிஃபை த சுச்சுவேஷன். அதாவது பிட்மாட் வந்து ஹேக் ஆனதுக்கு நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுச்சுவேஷனை சேஃப் மூன் ப்ராடக்ட்ஸ் ஆர் சேஃப், அதாவது சேஃப் மூன் டோக்கன் தான் ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 30% கிட்ட வந்து சேஃப் மூன் டோக்கன் வந்து ரொம்ப வந்து டவுன் ரொம்ப டிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடந்த நியூஸ் இதுல நிறைய ஃபண்ட் வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஃப் மூன் தான் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹேக் பண்ணி சேஃப் மூன் டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து ஏகப்பட்ட டோக்கன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிலேபிளான டோக்கன்ஸ் நிறைய டோக்கன்ஸ் வந்து இவங்க வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பேபி டாச் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளோக்கி இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் பிஎன்பியோட வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து ட்விட்டரில் வந்து அவங்களோட அஃபீஷியலான நியூஸில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காயின் கேக்கோல பாத்தீங்க அப்படின்னா பிட்மாட் எக்ஸ்சேஞ்சில் வந்து அதாவது காயின் கேக்கோ டிராப் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. இந்த இதை வச்சு இந்த டிப்பை வச்சு நிறைய பேர் வந்து இந்த நேரத்திலே வந்து சேஃப் ஃபோன் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காயின் கோகோல் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சேஃப் ஃபோன் வந்து வேறு எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் வந்து 54% கிட்ட வந்து டிப்பில் ஆயிருக்கு. இப்போ 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 31% கிட்ட வந்து சேஃப் ஃபோன் வந்து அடி வாங்கியிருக்கு. எந்த ஒரு காரணனால அப்படின்னா இந்த பிட்மாட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஹேக் ஆன காரணத்தினால இதை வச்சு நிறைய பேர் வந்து டிப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து உள்ளே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து சேஃப் மூல வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டேத்துல வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த காயினு இதுவுமே வந்து இதுவும் சிப் காயினும் சேமா வந்து ரிலீஸ் ஆகிச்சு. அது வந்து மீம் காயினு பின்னாடி இருந்து வந்து முன்னாடி வந்துச்சு. அதே போல் வந்து இதுவுமே வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான். இவங்க வந்து தனியாக வேலட் வச்சிருக்காங்க, ஐஓஎஸ்ல ஆப் வச்சிருக்காங்க, உள்ள வரலாம். ஏன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய காயினு. இவ்வளோ பிரச்சனை நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன், நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க.